திருச்சிற்றம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பெற்ற திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 99வது திருத்தலமான அருள்மிகு அலங்காரவல்லி சமேத பாதாளேஸ்வரர் திருக்கோயில் ஹரித்வார மங்கலம். இந்த திருக்கோயில் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்ப்போம். கும்பகோணத்திலிருந்து அம்மாப்பேட்டை செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஹரித்வார மங்கலம் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர்லேருந்து சுமார் 30 கிலோமீட்டர், அதாவது நாகப்பட்டினம் போகிற பாதையிலையுமே நம்ம அம்மாப்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து வடக்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஹரித்வார மங்கலத்தை எளிமையாக அடையலாம். தலத்து இறைவன் பாதாளேஸ்வரர், பாதாள வரதர், அம்பாள் அலங்காரவல்லி அலங்கார நாயகி, தலமரம் வன்னிமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த திருத்தலத்துடைய புராண பெயர் அறதை பெரும்பாழி, இன்றைய வழக்கு ஊர் பெயர் ஹரித்வார மங்கலம். இது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. சம்பந்தரால் பாடல் பெறப்பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த அறதை பெரும்பாழி. இத்தலத்து இறைவன் பன்றியின் கொம்புகளில் ஒன்றை முறித்து தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அதாவது வராகத்துடைய கொம்புகளில் ஒன்றை முறித்து தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டாராம் பரமசிவன். இத்தலத்தில் இறைவன் பாதாளேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயர்லையும் அம்மை அலங்கார நாயகி அப்படிங்கிற பெயர்லையும் அருள் புரிகிறார். அதாவது பூமியில் நீண்டு பாதாளம் வரைக்கும் போனதுனால இந்த தலத்து இறைவனோட பெயர் வந்து பாதாளேஸ்வரர். இந்த தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றானது. உச்சிக்கால தரிசனத்துக்கு ரொம்பவே வழிபாடுக்கு சிறந்தது இந்த திருக்கோவில். அதாவது காலை 11 to 12 வரைக்கும் உச்சிக்காலம்னு சொல்வோம். அந்த நேரத்தில் இந்த இறைவனை வழிபாடு செய்தோம்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருமால் மற்றும் பிரம்மாவுக்கு இடையே யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டியில் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சிவபெருமானுடைய திருவடியை காண முற்படுகிறார். அப்படி வராக அவதாரத்தில் திருமால் தோண்டிய பள்ளமே இத்தலத்தில் இன்றும் காணப்படுகிறதாம். மூலவர், அதாவது மூலஸ்தானத்தில் சுயம்பலிங்கத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இது வராக அவதாரத்தில் திருமால் தோன்றிய பள்ளம் அப்படின்னு வந்து நம்பப்படுகிறது. ஹரி என்னும் திருமால் பூமியை துவாரமிட்ட இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஹரித்வார மங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆலயத்தோட அமைப்பு பார்ப்போம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரத்தோடு நிமிர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்கலாம். எதிரேயே பழமையான திருக்குளம் இருக்குது. கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம்னா வலது பக்கத்தில் ஒரு மண்டபம், சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. ராஜகோபுரத்துலேருந்து நேர மூலவருடைய பாதாளேஸ்வரர் சன்னதிக்கு நம்ம எளிமையாக செல்லலாம். வராகருடைய பாதாள பிரவேசத்துக்கு சாட்சி போல ஈசன் இந்த தலத்தில் லிங்க உருவில் அருள்பாளிக்கிறார். அதனாலேயே ஈசனுக்கு முன்பு பாழி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பள்ளம் உள்ளது. இதற்குள்ளதான் வராகமாக திருமால் திருவடியை தேடி சென்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது. வராகர் அதள விதள சுதள விதள பாதாளம் என்று ஊடறுத்து சென்ற இடம் இதுவான். இத்தலத்து ஈசனை சரணாகதி அடைஞ்சோன்னா அண்ணாமலையானின் நிஜ தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தலம் கூறும் ரகசியமாகும். இந்த தலத்து இறைவன் பன்றி, அதாவது வராகத்துடைய கொம்புகளில் ஒன்றை முறித்து தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. சிவபெருமானுடைய வலது பக்கம் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இவ்வாறு இருக்கும் அமைப்பை வந்து நம்ம கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் துர்கை அம்சமாக இருப்பதனால துர்கைக்கு இத்தலத்தில் தனி சன்னதி கிடையாது. அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அம்பாள் சன்னதிக்கு நேரே தனி கோபுர வாயிலும் உண்டு. சிவனே நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நவகிரகங்களுக்கு இங்கே தனி சன்னதி கிடையாது. இவரை தரிசித்தாலே அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஹரித்வார மங்கலத்தில் உள்ள இறைவனை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வடப்பகுதியில் உள்ள ஹரித்வார் அந்த திருத்தலத்தை தரிசித்த பலன் கிடைக்குமா? அதுபோல் பாதாளீஸ்வரரை தரிசித்தா கடன் தொல்லை நீங்கும். திருமணமாகாத பெண்கள் அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா கல்யாண அலங்காரத்திற்கு தகுதியாகி வருவது இங்கு கோயில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்தோன்னா தெற்கே தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் மேற்கே லிங்கோத்பவரையும் வடக்கே பிரம்மாவையும் தரிசிக்கலாம். ராஜகோபுரத்தோட இடப்பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் நீண்ட மேடை போல அமைப்பில் பிள்ளையார், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரியன், சந்திரன், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் பைரவரை நம்ம தரிசிக்கலாம். அதுபோலவே
பாதாளேஸ்வரர் சன்னதிக்கு அருகேயே கஜலட்சுமியையும் மாரியம்மனையும் தரிசிக்கலாம். அம்பாள் சன்னதிக்கும் இறைவன் சன்னதிக்கும் இடைப்பட்ட சுவற்றில் ரொம்ப அழகாக வராகம் போன்ற புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. அதுபோல் மேற்கு பிரகாரத்தில் அம்மன் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இடையே சோமாஸ்கந்த மூர்த்தியோட சன்னதி அமைஞ்சிருக்கிறது, ஒரு தனி சிறப்பு. அதையும் நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த திருத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றுன்னு நம்ம சொன்னோம். முல்லைவனமாகிய திருக்கருகாவூரில் உஷத்காலத்திலையும், பாதிரிவனமாகிய அவளிவநல்லூரில் காலசந்தி காலத்திலையும், வன்னிவனமாகிய ஹரித்வார மங்கலம் அதாவது அறுதை பெரும்பாடியில் உச்சி காலத்திலையும், பூளைவனமாகிய ஆலங்குடியில் திரு இரும்பூளை அங்கு சாயர்க்ஷேலியும், திரு கொல்லாம்புதூரில் அர்த்தஜாம தரிசனமும் செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறது இறையடியாரோட நம்பிக்கை. சென்ற பதிவில் அவளிவநல்லூர் பதிவு பார்த்தோம், அது பாதிரிவனம். அங்கு காலசந்தி காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான பலன். அதுபோல் இன்றைய பதிவில் அறுதை பெரும்பாடி பஞ்ச ஆரண்ய தலங்களில் இந்த தலத்தில் வன்னி வனம் இது. இதில் வந்து நம்ம உச்சி காலத்தில் பூஜை செய்தோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இத்தலத்து இறைவன் மீது திருஞான சம்பந்தர் அருளிய பதிகம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூன்றாம் திருமுறை 30வது பதிகம். பைத்த பாம்போடு அரைக்கோவணம் பாய்புலி, மொய்த்த பேய்கள் முழக்கம் முதுகாட்டிடை, நித்தமாக நடமாடி வெந்நீரு அணி பித்தர்கோயில் அறதை பெரும்பாழியே, கயல் சேல கருங்கண்ணியர் நாள்தோறும் பயலை கொல்ல பழிதேர்ந்து உடல் பான்மையார் இயலை வானோர் நினைந்தோர்களுக்கு எண்ணரும் பெயரர் கோயில் அறதை பெரும்பாழியே, கோடல் சால உடையார் கொலையானையின் மூடல் சால உடையார் முழிகானிடை ஆடல் சால உடையார் அழகாய பீடர் கோயில் அறதை பெரும்பாழியே, மன்னர் நீரார் அழலார் மலிகாலினார் விண்ணர் வேதம் விரித்து ஓதுவார் மெய்ப்பொருள் பன்னர் பாடல் உடையார் உருபாகமும் பெண்ணர் கோயில் அறதை பெரும்பாழியே, மறையர் வாயின் மொழி மானொடு வெண்மழு கரைக்கொள் சூலமுடை கையர் காரார் தரும் நரைக்கொள் கொன்றை நயந்தார் தரும் சென்னிமேல் பிறையர் கோயில் அறதை பெரும்பாழியே, புற்றரவம் புலித்தோல் அரைக்கோவணம் தற்று இரவின் நடமாடுவர் தாழ்த்தரு சுற்றமர் பாரிடம் தொல்கொடியின் மிசை பெற்றர் கோயில் அறதை பெரும்பாழியே, துணையிரு அஞ்சுரி சங்கமர் வெண்பொடி இணையில் ஏற்றை உகந்து ஏறுவரும் எரி கனையினான் முப்புறம் செற்றவர் கையினில் பிணையர் கோயில் அறதை பெரும்பாழியே, சரிவிழா வல்லரக்கன் தன் தோடலை நெறிவிலார அடர்த்தார் நெறிமென்குழல் அறிவை பாகம் அமர்ந்தார் அடியாரொடும் பிரிவில் கோயில் அறதை பெரும்பாழியே, வரியரா என்பு அணி மார்பினர் நீர்மல்கும் எரியராவும் சடைமேல் பிறையேற்றவர் கரிய மாலோடு அயன் காண்பரிதாகிய பெரியர் கோயில் அறதை பெரும்பாழியே, நானிலாத சமன் சாக்கியர் நாள்தோறும் ஏனிலாதம் மொழிய வெழியாலயவர் சேனுலா மும்மதில் தீயழச் செற்றவர் பேணு கோயில் அறதை பெரும்பாழியே, நீரினார் புன்சடை நிமலனுக்கு இடமென பாரினார் பரவ அறதை பெரும்பாழியை, சீரினார் காழியுள் ஞானசம்பந்தன் செய் ஏறினால் தமிழ்வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு அலங்கார நாயகி உடனுரை பாதாளேஸ்வரர் திருக்கோயில் அறதை பெரும்பாழி ஹரித்வார மங்கலம். இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா ஒரு முறை இறைவனை தரிசனம் செய்வாங்க. அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.